அதற்கு அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்தளவிலே சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் அமர்ந்து ஜென்மச்சனியாக பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் ஜென்மச்சனியாக பலன்களை கொடுக்கும் பொழுது என்னவென்றால், மன ரீதியாக பயங்கள், மன ரீதியான ஒரு தைரியம் இல்லாமல், அதே ஒன்று சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு, கும்பராசியும் அவருடைய சொந்த வீடு தான், மூலத்திரிகோண வீடு. இருந்தாலும் அவர் செல்கின்ற வீடு அடுத்து பாதச்சனியாக செல்கிறார் மகர ராசியை பொறுத்தவரை. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த ஏழரை நாட்டிலிருந்து இன்னும் விடுபடவில்லை. எனவே அந்த ஏழரை நாட்டினுடைய பலன்கள் கண்டிப்பாக மகர ராசிக்கு நடக்கும். இந்த 29/4/2022 அதிசாரமாக பேச்சாக அந்த சனி பகவான் அந்த 75 நாட்கள் பீரியடிலும் இவர்களுக்கு நற்பலன்களை வழங்குவார் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே இவர்கள் எச்சரியாக இருக்க வேண்டிய காலம்தான் இந்த காலகட்டமும். இருப்பினும் சனிக்கு பிரீத்தி மணியினால் தாங்கள் பண்ணுகின்ற அந்த அந்த பலன்கள் வந்து நற்பலன்கள் வழங்காவிட்டாலும் கூட கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும். எனவே சனிக்கு பிரீத்தி பண்ணி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன்.